இப்போ வந்து நம்ம வந்து இன்னைக்கு இப்போ முருங்கைக்காய் சீசன்னால நல்லா முருங்கைக்காய் நல்லா திரட்சியாக நல்லா கிடைக்குது. நம்ம அதில் வந்து இன்னைக்கு கட்லெட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் வந்து நான் வந்து மூணு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். மூணு முருங்கைக்காயை வந்து நல்லா நீள நீளமாக வெட்டி அதை அந்த வேக வச்சு அந்த சதப்பகுதியை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து அவியை போடும்போதில் குக்கர்லேயே நீங்கள் வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே போட்டு ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும். அந்த தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். அந்த தண்ணியை கூட நீங்கள் எந்த குழம்பு ரசம் எதுலனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பு எதுலனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து மைதா மாவு வச்சுருக்கேன். இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு கரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து வதக்கிட்டு அதை போட்டு தான் நம்ம பைண்டிங்க்காக அதை போட போகிறோம். எண்ணெய் வந்து 1 டேபிள்ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி இலை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் நிறைய போடலாம், ஒரு கை அளவு மல்லி இலை பொடியாக வெட்டி அதை யூஸ் பண்ணலாம். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வந்து நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு சொன்னல அந்த எண்ணெயை ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு அதில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வந்து நல்லா பச்சை வாடை வந்து நல்லா போகணும். நல்லா பச்சை போன உடனே தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு வந்து இந்த மிளகாத்தூள் தான் போடுறோம். மல்லி இலை, முருங்கைக்காய் அடைச்சி மசிச்சு வச்சு, அவிச்ச சதப்பகுதி போட்டிருக்கோம். அடுத்து வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு போட போகிறோம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க, அதையும் போடுங்க. நல்லா பிரட்டி விடணும். தேவையான அளவு உப்பு போடணும். இப்போ இந்த கொஞ்சம் அந்த பிசு பிசுப்பு பதம் இருக்கிறனால இதில் வந்து நம்ம அந்த மைதா எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதை கொஞ்சம் போட்டுட்டு பரட்டினோம்னா நம்ம கட்லெட்டுக்கு உருட்டுற அளவுக்கு நல்ல ஒரு இது கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு பார்த்துட்டு பரட்டிக்கோங்க. இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு கொஞ்சம் தேவைப்படுது.
தேவையான உப்பை போட்டுக்கணும். காரம் வந்து கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து நம்ம இறக்கி நல்லா ஆற விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுட்டு மைதா மாவில் இப்போ என்ன பண்ணணும், மைதா மாவில் இதை ஆஃப் பண்ணிட்டேன், மைதா மாவில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். நல்லா அந்த கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இதில் முக்கிட்டு நம்ம பிரெட் தூளில் முக்கி அப்படியே நம்ம வந்து இதை வந்து பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஆறின அந்த கலவையை வந்து நான் இப்படி உருட்டி வச்சுருக்கேன். மைதா வந்து கரைச்சி வச்சது இது, இது பிரெட் க்ரம்ஸு. இப்போ வந்து இதை வந்து இந்த மைதா கலவையில் நம்ம அப்படி போட்டுட்டு அதை எடுத்து போட்டு நல்லா உருட்டிட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கிட வேண்டியதான். இன்னும் பண்ணுறேன் பாருங்க. இதை நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம், இல்லை ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், இல்லை தோசை கல்லில் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுக்கலாம். எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ண தான் மேலே அப்படி போட்டு கிறிஸ்பியாக எடுக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். இப்படி தான் இதை செய்யணும், அவ்வளோதான். முடிஞ்சது கட்லட்டையும் இனிமேல் நம்ம வந்து இது எப்படி தோசை கல்லில் போட்டு எடுக்கிறதுன்னு கூட பார்க்கலாம். அதில் முக்கிட்டு பிரெட் தூளில் பரட்டி நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுக்கிட வேண்டியதான். இதை எல்லாத்தையும் பரட்டி நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து தோசை கடாயில் நான் போட போகிறேன். தோசை சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன், ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து போட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வந்து தட்டில் வச்சுக்கோங்க, அதில் சுட்டு அதில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் எதில் சர்வ் பண்ணுறீங்களோ அதில் எடுத்து வச்சுக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணணுனாலும் நீங்கள் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பண்ணணுனாலும் பண்ணலாம், இல்லை ஷாலோ ஃப்ரை பண்ணணுனாலும் நீங்கள் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் அது. கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம முறுமுறுன்னு பார்த்து எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சிடணும், அவ்வளோதான். எல்லோரும் செஞ்சு பாருங்கள்.